வெல்கம் டு தமிழன் குக். இன்னைக்கு நம்ம கிச்சனில் செய்ய போகிறது பாஸ்தா. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு கப் பாஸ்தா எடுத்து இப்போ வாட்டரில் பாயில் பண்ண போகிறேன். ஒன் ஸ்பூன் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃபேமிலி கொஞ்சம் பெருசுனால 1.5 கப் ஆட் பண்ணுறேன். ஆயில் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பாஸ்தா ஒன்றுக்கொன்று ஒட்டாது. இதுக்கப்புறம் இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா பாஸ்தா குக் ஆயிடுச்சு. ஒரு 10 மினிட்ஸ் கொதித்த உடனே பாஸ்தா குக் ஆயிடுச்சு பாருங்கள். ரொம்ப கொதிக்க வச்சிடாதீங்க, வேகக்கூடாது. கொஞ்சம் ஒரு 1/2 இதாக கிளாஸியாக இருக்கிற மாரி இருக்கணும். அடுத்தது இதுக்கு தேவையானது தாளிப்புக்கு என்னென்னா, கேரட்டை 1 எடுத்திருக்கேன், கேப்சிகம் 1/2. உங்களுக்கு எல்லா கலர் ட்ரை கலரில் கேப்சிகம் இருக்குது, நீங்கள் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம், கலர்ஃபுல்லாக இருக்கும். இஞ்சி பூண்டு கொஞ்சம் வச்சுருக்கேன், அதை பேஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். 1/2 பீன்ஸ், கொத்தமல்லி, தக்காளி 1, அண்ட் தென் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான 4 ஆனியனை கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்லைஸாக. இப்போ வானல் ஹீட் ஆனோடனே ஆயில் ஊற்றிக்கிறோம். ரொம்ப ஆயில் வேணாம், மேகி யூஸ் பண்ணுற மாதிரி 2 ஸ்பூன் வேணும். இப்போ ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸை ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்க போகிறோம். இப்போ ரொம்ப இதுக்கு வதங்கணும்னு இல்லை, லைட்டாக லைட்டாக அந்த கண்ணாடி பதம் வந்தால் போதும். அது வரைக்கும் நம்ம ஆனியனை வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள் அது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம அது கூட நம்ம இடித்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணுறோம். உங்களுக்கு அந்த பிரியாணி ஃப்ளேவர் வரும், அதனால தான் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறோம். இதை நல்லா இஞ்சி பூண்டு ஃப்ளேவர் போகிற வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்து 1/2 டொமேட்டோ அண்ட் 1 கீரி வச்சுருக்க பச்சை மிளகாய் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம். டொமேட்டோ ரொம்ப வேண்டாம், புளிப்பு ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம இப்போ லாஸ்ட்டு சோயா சாஸ் அதெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம், ஸோ இது போதும். அண்ட் தென் இப்போ கட் பண்ணி வச்சுருக்க கேரட், கேப்சிகம் அண்ட் பீன்ஸ், இது எல்லாத்தையும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன காய் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பீன்ஸு, மஷ்ரூமு, பட்டாணி, பச்சை பட்டாணி, பொட்டேட்டோ பாயில் பண்ணது, நீங்கள் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. வெஜிடபிள் குக் ஆகிறதுக்கு 1/2 ஸ்பூனில் சால்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கட்டும். இப்போ நான் இதில் 1/2 ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணுறேன். இதை நல்லா வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ நான் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணுறேன். நம்ம ஆல்ரெடி டொமேட்டோவும் போட்டிருக்கோம், ஸோ புளிப்பு அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் 1/2 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்பைசஸ் ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக மட்டன் மசாலா, 1/2 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா அந்த காயோட வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்து வேக வச்சு ஆற வச்ச பாஸ்தாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு பாஸ்தா குழக்குழன்னு ஆயிரும். இப்போ இது கூட நல்லா மசாலா எல்லாம் கோட் ஆகிற மாரி நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. இந்த டைமில் நீங்கள் உப்பு காரம் புளிப்பெல்லாம் பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு, ரெடி டு சர்வ். லாஸ்ட்டாக கார்னிஷிங்க்கு கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். இப்போ நம்மளோட ஹோம்மேட் பாஸ்தா ரெடி, குழந்தைங்களுக்கு பிடிச்ச பாஸ்தா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள்.